ஹாய் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் இயர்லேருந்து நிறைய பேர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஏஎன்டிஎம்எல்ஏடிஎஸ் அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் சிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதில் நம்ம ஸ்பெசிஃபிக்கான பிடெக் கம்ப்யூட்டர் சின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டினா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடியூர் பெல்லைக்கானவரும் அதிகம் மறக்காமல் க்ளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க இதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கான சான்சஸ்லாம் இருக்குது இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து கண்டிப்பாக முடிச்சுருந்துருக்கணும் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கண்டிப்பாக வேணும் மேக்ஸ் இல்லாட்டி இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியாது எந்த ஒரு இன்ஜினியரிங் நீங்கள் பண்ணணும் எந்த ஒரு பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் வேணும் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி பட் மேக்ஸ் இருந்தால் உங்களால் கம்யூட்டர் இன்ஜினியரிங்கை பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக டுவெல்த்து முடித்தவங்க மேக்ஸ் வேணும் டுவெல்த்து இல்லாதவங்களால் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண முடியாது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் ஓகே இதோட குவாலிஃபிகேஷன் நம்ம சொல்லியாச்சு இதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பிடெக் ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட் நீங்கள் பிடெக் கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஃபோர் இயர்ஸ் தான் படிப்பீங்க எம் டெக் வந்து டூ இயர்ஸ் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மொத்தம் நீங்கள் ஃபோர் இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு செமஸ்டர் வரும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு செமஸ்டர் ஸோ நாலு வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது எட்டு செமஸ்டர் பேஸில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகே இந்த பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா நிறைய ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நடிச்சிட்டு இருப்பாங்க இதில் வந்து டெவலப்பர் டிபார்ட்மெண்ட் இருக்கு சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது டேட்டா பேசஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்புறம் வந்து நெட்ஒர்க் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இதில் வந்து டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்குது டெஸ்ட் இன்ஜினியரிங்லாம் சொல்லுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் வரும் பேசிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சா ஒரு ஐடி ஃபீல்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டிப்பாக தெரியும் இந்த ஐடி ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்பவே பீக்கில் இருக்குது அதில் நல்ல ஒரு சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அது நல்ல சேலரி கிடைக்கும் ப்ரஸ் உங்களை வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டெலாம் இந்த பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஓகே இந்த பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்து முடிச்ச பிறகு என்னென்ன பொசிஷன்ஸுக்குலாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு பொஷிஷன்ஸுக்கு போகலாம் அதாவது ஒரு கேம் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு கேமை வந்து புதுசாக கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு கேம்ஸில் வந்து டெவலப் டெவலப்பிங்ஸ்லாம் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கேம்ஸ் நம்ம விளையாண்டுருப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்கிரேட்ஸ் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அதுதான் கேம் டெவலப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேம் டெவலப்பரில் வந்து இந்த இந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க வந்து தாராளமாக ஒர்க் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அதுதான் சேம் தான் ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுவாங்க ஒவ்வொரு புது அப்கிரேட்ஸ் கொண்டு வந்து டெவலப் பண்ணுவாங்க அதுதான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க வந்து ஒர்க் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேசஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியரிங் இந்த நெட்ஒர்க் இன்ஜினியரிங்ல வந்து இவங்களால ஒர்க் பண்ண முடியும் அடுத்து டேட்டா அனலிஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாலரி ஆல்மோஸ்ட் ரொம்ப கூட கிடைக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டேட்டா அனலிஸ்ட்டில் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் இன்ஜினியரிங் இந்த டெஸ்டிங் இன்ஜினியரிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது டெஸ்டிங் இன்ஜினியரிங்காக வந்து ஒர்க் பண்ண முடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சாங்க அப்படின்னா ஒரு ஐடி ஃபீல்டில் தாராளமாக ஒர்க் பண்ணலாம் எந்த ஐடி கம்பெனிலாலும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு சேலரி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் சீக்கிரமாக வந்து க்ரோவிங் ஆகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக சம்பாதிக்கக்கூடிய சீக்கிரமாக குரோ ஆகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக குரோ ஆகுறங்களோ அதே மாதிரி எப்போனாலும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா ஐடி ஃபீல்டு வந்து ஒரு பர்மனென்ட் கிடையாது டெம்பரவரி தான் எப்போனாலும் அவங்க கம்பெனிலேருந்து நம்மளை வந்து நம்மளுக்கு மேலே உள்ளவங்க வந்து கண்டிப்பாக நம்மளை தூக்கு தூக்குறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது ஸோ வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாகவும் உங்களால் மேக் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்டர் உங்களால் வைக்க முடியும் ஒரு ஆஃபீஸ் உங்களால் வைக்க முடியும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது கோர்சஸ் எடுத்து உங்களால் நடத்த முடியும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாகவும் உங்களால் பண்ணக்கூடிய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் பண்ணக்கூடிய ஜாப்ஸ்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ கம்ப்யூட்டர் சைன் இன்ஜினியரிங் ரொம்பவே லோ ஃபீஸில் படிக்கணும் டொனேஷன்ஸே இல்லாமல் படிக்கணும் அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் நான் கேட்குற கோர்ஸ் பிடெக் ஏ அண்ட் எம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷின் லேர்னிங் பிடெக் டிஎஸ் டேட்டா சயின்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் சிஎஸ் சைபர் செக்யூரிட்டி பிடெக் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நான் ஃப்ரீயாக படிக்கணும் அதாவது கொஞ்சம் லோ ஃபீஸில் படிக்கணும் டொனேஷன்ஸே இல்லாமல் வித்வுட் டோனேஷன்ஸ்ல படிக்கணும் ஒரு டாப் இன்ஸ்டியூட்டில் டாப் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கும் காண்டக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அட்மிஷன் கைடன்ஸ் பண்ணுவாங்க ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தான் எந்த டைம்னாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் இன்கேஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேறு டிபார்ட்மெண்ட் கைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப் காலேஜை சம்பந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் தாராளமாக உங்களை காண்டக்ட் பண்ணலாம் அவங்க உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடெக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எங்கேயாவது யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க டொனேஷன்ஸ் கேட்குறாங்க பட் எப்படி செய்கிறதுங்கிறது தெரியல அப்படின்னு யாராவது feel ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம் தேங்க்யூ